ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னா மும்பை மார்க்கெட் வந்து ரயில்வே ஸ்டேஷன், அதுக்காக போயிட்டு இருக்கோம். ட்ரெஸ் நான் பிக்கப் பார்க்காக போயிட்டு வந்துருக்கேன். பாருங்கள் செம்ம வெயில் அடிக்குங்க. ஏதோ சொல்லுவாங்க ரொம்ப பேர், நாங்கள் குளிருது குளிருதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப பேர், ஆனால் இந்தமாரிலாம் இல்லை. பாருங்க அப்படியே ஃபுல்லாக ரயில்வே ஸ்டேஷன் கீழே. இங்கே வந்து ரொம்ப லோக்கல். இன்னைக்கு மண்டே, நான் எப்பயும் வந்துட்டேன். ஏன்னா என்னால் முடியல, ஃபீவர் இருந்துச்சு, அதனால வீடியோ போல பண்ணாதா. சாரி, மஞ்சு மன்த்து வீடுங்க. பாருங்க பாருங்க, இது மேலே ஏறினா ரயில்வே ஸ்டேஷனு, அப்படியே அங்கேருந்து பிடிச்சி எங்கேயாவது போயிடலாம். பாருங்க, இங்கே வந்து நம்ம இது நம்ம தச்ச துணியை சென்னையில் 150 ரூபாய் தராங்க, இங்கே 350 ரூபாய் தராங்க. அப்போனா என் அம்மா, என்னோடய தம்பி, சொந்த தம்பி இல்லை அத்தோட தம்பி. சரி வாங்க, கண்டினியூஸாக போகலாம். இதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. இப்போ வந்து இப்போ நம்ம வந்து வடை பாவ் பஜ்ஜி சாப்பிட போகிறோம். மும்பையில் அதாங்க செம்ம ஃபேமஸ்னு அதாங்க. பாருங்க, நான் தம்பி வெறி குண்டமாக வரான். வெயில் அடிக்குதுங்க. ஒருத்தன் ஷீட்டு கூட போடாமல் போகிறாங்க. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பண்ணுறேன். இப்போ நம்ம மேலே வந்துட்டோம். பாருங்க, இது பிரிட்ஜு, அது கீழே ரயில்வே ட்ராக் வந்து பாருங்க. ட்ரெயின் தெரியா என்னன்னு தெரில. வந்துடுச்சு ட்ரெயின், லோக்கல் ட்ரெயின். இது வந்து லோக்கல் ட்ரெயின்னு நினைக்கிறேன். இல்லடா, லோக்கல் ட்ரெயின். ஏசி ட்ரெயின். இது லோக்கல் ட்ரெயின்லயே ஏசியா? ஏ, ஏண்டா இப்படி உருட்டுறீங்க? அந்தமாரி தான் இருக்குது. சரி, இங்கே பா, வர போகுது பற்றியே காமிக்க மாட்டேங்கிறேன், சொல்லிகிட்டே இருக்கேன். கடையே இல்லைங்க, அதான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்கள் வடை போகு பஜ்ஜி சாப்பிடும்போது உங்கள் சாமியாக காமிக்கிறேன். வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஷேர் பண்ணாதவங்களாம் ஷேர் பண்ணிட்டு, வீடியோ பார்க்குறவங்களாம் புதுசாக இருந்தால் லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணிவிடுங்க. வாங்க பவு பஜ்ஜி சாப்பிட பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இதாங்க ரயில்வே ஸ்டேஷன். பார்த்து இது வந்து அம்ராத் ஏதோ இது AMBRNATH. ஏன்டா படிப்புடவும் தெரியாதான்னு நினைக்கிறேன். நான் வந்து சின்ன வயசில் தண்ணிக்கு கொஞ்சம் ஆணின்னு சொல்லுவேன், அப்படி ஒரு பேச்சுவார்த்தை. சரி, பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கலாம். நான் வந்து கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குது பாருங்க, ஆட்டோ அப்படியே ஃபுல்லாக நிற்குது. நான் வந்து நடுவில் பூந்து பூந்து வயல் அடிக்கிறேன் பாருங்க. நான் ஃபோன் பேசிகிட்டே விட்டுட்டு போயிட்டாங்க. இங்கே வந்து திருவள்ளுவர் சலை அப்படின்னு தெரில, ஆனால் அதே மாதிரி தான் இருக்காரு. சரி, ஒரு நிமிஷம் ரொம்ப டிராஃபிக் ஆகிடுங்க. தெரிதான் என்னன்னு தெரில. ஆடாயே, ஒரு பேர் என்னன்னு தெரில, தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லிடுங்க. யாராவது பம்பையில் இருந்தால் கொஞ்சம் லைக் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க. உங்கள் பாம்பை நான் கொஞ்சம் வீடியோ எடுத்து போட்டேன், அதாவது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் புதுசாக வீடியோ பாருங்கள். எங்கடா இம்மா நேரம் நடக்கிறேன்னு நினச்சிங்க? சாப்பிட இவ்வளோ நேரம் நடத்துருக்கோம். அவனுக்கு கொஞ்சம் கொழுப்பு ஜாயிஸில் இருக்குல்ல, அதனால அவனுக்கு கொஞ்சம் அவு அவு இப்படி தான் பேசுவோம். அதுதான் அப்படி சும்மா என் சொல்லு. இன்னைக்கு வராது பாபோஜி, கிளம்பிடலாமா? இல்லை இல்லை இல்லை, அதோ வந்துச்சுங்க. ரோடு கிராஸ் பண்ணிட்டு ஒரே நிமிஷம். பாபோஜி கடையிலே மொக்கோட்டா இருக்குது பார்த்தீங்களா? எப்போ 100 பேர் மேலே திருப்பாங்க போலுங்க. பாபோஜிக்காரங்க ஒரு மாதம் ஆயிரும். பாபோஜி சாப்பிட்றதுக்கே 1 மணி நேரம் ஆகிடும். இதில் வேறு இங்கே 1 மணி நேரம் அணிக்கணும். அது வேறு ரொம்ப கஷ்டம். எங்கள் வேறு வெயில் அடி, அந்த
நான் வேறு ஒயிட் ஷர்ட்டும் பிளாக் பேண்ட்டும் போட்டுருந்தேன், அதுவும் வின் பண்ணிட்டு வந்தேன். டீசென்ட்லாம் இருக்கும். அண்ணா குட் பையங்க, அவன் வந்து கெட்ட பையன், நான் நல்ல பையங்க, கேமத்தா இருப்பேன். உங்களை இவன் போகிறது படிக்கிறான், என்னோட ஐட்டு இருக்காங்க. நான் ஏமா திரும்ப சிக்ஸ்த்து படிக்கிறேன், ஒன் நான் அவனோட குலமாக இருக்கிறேங்க. முடியல, நீ இன்னும் சாப்பிடணும் தம்பி, நீ இன்னும் வளரணும். ஏங்க எம்மா தாங்க சாப்பிடுது, நீங்கள் பாருங்க வயிறே குண்டாயிச்சுன்னா அதுக்கப்புறம் நான் என்னங்க பண்ணுவேன். நானே சும்மா ஒல்லியாக இருங்க, முடியல சும்மா முடிய வச்சு முடியலன்றீங்கள. ஏன்பா கேட்பீங்க, ஆனால் இவன் தான் முதல்ல கேட்பான், இவன் நாய் தான் முதல்ல கேட்பேன். நான் இப்போ பண்ணுண்ணா அப்புறம் போலீஸ் போலீஸ் பண்ணுங்க, போலீஸ் போலீஸ் பார்க்குறீங்களே ஏதோ காரணம் போயிடுது. பம்பாய் போலீஸ் இப்படி தாங்க இருப்பாங்க, பம்பாய் வண்டி போலீஸ் வண்டி. அதில் வேறு ஒரு டிரைவர் ப்ளூ, இங்கே ஊரில் வந்து டிரைவர் நம்ம போலீஸ் டிரைவர்னால் எப்படி யூனிஃபார்ம் போட்டு தான் போவாங்க, இங்கே வந்து வேற யூனிஃபார்ம் டிரைவருக்கே ப்ளூ கலரு. நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரில, ஆனால் இவன் பார்த்தானே இதுவும் ஒரு கேமராமேன். செம்ம செம்மையாக வயல் அடிக்குது, சும்மா ஏசி நம்ம வயல் அடிக்குது. அவரில் வாங்கிட்டு காசு கொடுக்கல. நான் பாருங்கள் யூடியூப் கேக்குன்னு இங்கே பாம்பேயில் ஒரு இடத்துல ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அந்த சலகு பக்கத்தில் பை ஒன் கேட்க அது ரெண்டாக தராங்கண்ணா. டே டே கம்பி கட்டுற கதை வாங்கிட்டு போடாதீங்க டே. நாங்கள் வெயில் அடியுது, நானாக பாவ பஜ்ஜியே சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. இதோ இந்த நாயிடும் இவன் தான் சாப்பிட்றான், இவன் தான் ஏதோ ஒரு ஏசி ரூம், ஏதோ ஒரு ஏசி கதை கொடுக்கும்.